வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சட்டுன்னு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் ஒரு சைடிஷ் ரெடி பண்ணி கொடுங்க. வீட்டில் இட்லி தோசை எல்லாமே சீக்கிரமாக காலியாயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு மிளகாய் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பூண்டு மிளகாய் பொடியை நம்ம வந்து ஒரு டைம் செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 நாள் வரைக்கும் நம்ம வந்து வெளியிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சுவையான பூண்டு மிளகாய் பொடி செய்கிறதுக்காக பூண்டில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை ஒன்று ஒன்றா நம்ம வந்து இடி உரலில் போட்டு ஒன்று ஒன்றா லைட்டாக தட்டி நசுக்கி விட்டால் போதும். இது வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக தட்டி தட்டி விட்டால் போதும். மொத்தமாக பூண்டை தட்டினோன்னா ஒரு சில பூண்டு தான் அரைப்படும், மீதி அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் வந்து சாம்பார் மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் வெறும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துருங்க. அப்புறமா ஸ்பூனை விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக தட்டி எடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பூண்டு வந்து அழகாக. அந்த பூண்டு மசாலா உப்பு இதோடய ஃப்ளேவர் எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்குது. இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பூண்டு மிளகாய் பொடிக்கான எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே பூண்டு மிளகாய் பொடியை இன்னொரு முறையிலையும் செய்யலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பூண்டை தோல் உரிக்காமல் அப்படியே தோலோட லைட்டாக நச்சு போட்டு நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பும் சாம்பார் மிளகாய்த்தூளும் போட்டுட்டு வந்து ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஆனால் அந்த மெத்தடை விட இந்த மெத்தட் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு இரும்பு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கலவையில் சேர்த்துட்டேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த சூட்லேயே வந்து அந்த பூண்டு மசாலா எல்லாமே நல்லா வெந்துடும். அப்போ தான் சாப்பிடும்போது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட சுவையான பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப சுவைச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் இட்லி தோசை செஞ்சு பத்தாது, அவ்வளோ தோசை இட்லியும் காலியாயிரும். ஸோ இந்த சுவையான பூண்டு மிளகாய் பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.